ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಕ್ಷೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕುರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 29/12/2018 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 14 சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. காலை 9:19 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் உத்திரம். பிற்பகல் 2:18 பின்பு ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராசம நட்சத்திரம் சதயம் போரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன யோகமும் வகையான செல்வமும் சேரக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்குது அப்படிங்கிறத விட பாக்கியங்களும் மிகுதியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்கள் உருவாகும். சகோதர வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் விலகி சமாதானம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கையும் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கம் வாங்கக்கூடிய வல்லமையும் அதற்கான வாய்ப்பும் அதற்கான வருமானங்களும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UT. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கலைத்துறையிலும் திரைத்துறையிலும் மறைமுகமாக செயல்பட்டு வந்த, அதாவது கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவங்க இன்றைய நாளில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாமதம் ஆன பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில் கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில தீராத வியாதிக்காரர்கள் இன்றைய நாளில் விருந்து சாப்பிடக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR.
அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தைரியத்தோடும் வீரியத்தோடும் செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளையும் தன வரவுகளையும் ஈர்த்துக்க முடியும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆறுபடை முருகப்பெருமான். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KS. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தனமும் பணமும் பாக்கியங்களும் மிகுதியாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேலாயுத சுவாமி. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் தகுதியோடு அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அஷ்டதிக்கும் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசியிலேயே ஆட்சி. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அதாவது தனஸ்தானத்தில் தன காரகனாகிய குரு பகவான் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. ஜீவன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் கன்னி ராசியில் புதனுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்புக்கு மேலே சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைந்த இன்றைய நாளில் விட்டு கொடுத்தவர் வேந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LT. சஞ்சலமான நேரத்தில் கூட சந்தோஷமாக வளம் வர தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். ஏற்கனவே வாங்கின கடன் தொழிலிருந்து வருமானம் கொடுத்து அதில் வந்து கடன் இல்லாத வெகுமானத்தை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். புதிய ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அழகு சாதனங்கள், ஆடம்பர பொருட்கள், கண்ணாடி குடுவைகள் விற்பனை செய்கிறவங்க இன்றைய நாளில் நல்ல சம்பாத்தியத்தை காண முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TN. தனித்துவத்தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அயல்நாட்டு பயணத்தில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்னகிரி முருகன். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SX. மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் அதுவும் கன்னி ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்கள் மூலமாக பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். பெண்களுக்கு இனம் புரியாத மனோதைரியம் இன்றைய நாள் முழுவதும் இருந்துகிட்டு இருக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி
பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம், அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பழித்து பேசியவர்கள் மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் இருந்தால் கூட சந்திர பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் கன்னி ராசியில் புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பாதிக்காது. அதற்கும் மேலாக பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது, சிறப்பு. ஜீவனஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறது மற்றொரு சிறப்பு. எனவே சந்திராஷ்டிரமம் உங்களை சங்கடப்படுத்தாது. அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி 9 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகப் பெருமாள். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RA. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்க தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் அமர்ந்து அதாவது செவ்வாமங்கல யோகம் சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஒரு சில பாக்கியவதிகளுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். திருமணமான தம்பதியர்களுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்திர பேறு உருவாகும். அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மின்சாதன பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DH. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் புண்ணிய வர்தனாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் புண்ணிய வர்தனாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் கோயிலில் அதாவது தெய்வ சன்னதியில் நமக்கு அதாவது உங்களுடைய பெயரில் அர்ச்சனை பண்ணும் பொழுது காலை நேரத்தில் பண்ணுறது நல்லதா அல்லது மாலை நேரத்தில் பண்ணுறது நல்லதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே அர்ச்சனை அப்படிங்கிறது ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய காலை நேரத்தில் பண்ணுறது நல்லது. முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் கோயில் திறந்திருந்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அர்ச்சனை பண்ணுறது வழிபாடு பண்ணுறது பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுபமானதாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அப்படி இல்லைனால் கூட மதிய நேரத்தில் மதியம் 12 மணி வரைக்கும் ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய அந்த காலங்களில் அர்ச்சனை பண்ணுவது சிறப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கும். பண்ணக்கூடிய அர்ச்சனைகள் மூலமாக உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து இந்த உலகத்தில் கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே அமையும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, பெத்தவங்களோ மற்றவங்களோ ஒரு புத்தகமோ அல்லது தத்துவமோ கொடுக்க முடியாத ஆறுதலை ஆன்மீகம் மட்டுமே ஆயுள் முழுவதும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்து மீண்டும் நாளைய புத்தாண்டு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான புத்தாண்டு பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.